அனைவருக்கும் வணக்கம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவர் வீரமரணம் அடைந்தார். அவரது உடல் மதுரை விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. எனவே தமிழக அரசு சார்பில் அஞ்சலி செலுத்துவதற்காக நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் காத்திருந்தார். அதே நேரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் அங்கே வருவதாக இருந்ததால் மதுரை மாவட்ட பாஜகவினரும் குழுமியிருந்தனர். இதனையடுத்து நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பாஜகவினரை அவமதிக்கும் வகையில் பேசியதோடு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும்படி காவல்துறையினரை கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் இரு தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட இறுதியில் PTR பழனிவேல் தியாகராஜன் சென்ற காரை வழிமறித்து பாஜகவை சேர்ந்த பெண் ஒருவர் செருப்பை வீசினார். PTR பழனிவேல் தியாகராஜன் இது குறித்து பேசும்போது, பிணத்தை வைத்து அரசியல் செய்கிற சாக்கடை அரசியல்வாதிகளிடம் எல்லாம் நான் வந்து இந்த வார்த்தை பேச்சுவார்த்தையெல்லாம் வைக்கிறதுக்கு இது சரியான தருணம் இல்லை. இன்னைக்கு அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், அவருக்கு மரியாதை செய்வோம், நாளைக்கு பேச வேண்டியதெல்லாம் பேசுவோம். யாரு பிணத்தை வைத்து அரசியல் செய்வதற்கு வந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதுக்கு மேல பாக்கி நாளைக்கு பேசுவோம். அதே நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அண்ணன் PTR அவர்கள் நம்முடைய காஷ்மீரிலே நாட்டிற்காக வீரமரணமடைந்த லட்சுமண் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இருக்கின்றார்கள். அதே இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் மதுரை மாவட்ட தலைவரும் இருக்கின்றார்கள். நம் அனைவருக்கும் தெரியும், ஒரு மரபு, ஆட்சியாளர்கள் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி முடித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி போன்ற பல கட்சிகள் அஞ்சலி செலுத்துவார்கள். எனக்கு மாவட்ட தலைவர் அங்கே சொன்னது என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சி அந்த இடத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும், யாரும் உள்ளே வரக்கூடாது, நீங்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதை எப்படி பாரதிய ஜனதா கட்சி தொண்டரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் எப்பொழுதும் கூட நான் ஒரு வன்முறையை கையில் எடுக்கக்கூடிய ஒரு கட்சியை நடத்தவில்லை. நம்முடைய தொண்டர்களை வன்முறை கையில் எடுக்க வேண்டும் என்று யாருக்கும் நாங்கள் சொல்லி கொடுக்கப் போவதும் கிடையாது. நம்முடைய கட்சி கலாச்சாரத்தின் அடிப்படையிலே, ஒரு ஆழமான தேசிய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களோ பொதுமக்களோ அதை போல ஒரு அமைச்சரின் மீது செய்திருந்தால் அது நிச்சயமாக நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள்ட்ட நாம் பேசி அறிவுறுத்துகின்றோம், அதை போல் செய்யக்கூடாது என்று. அதே நேரத்தில் ஒரு அமைச்சர் அங்கே ஒரு பொதுமக்களாக அஞ்சலி செலுத்த வந்த தொண்டர்களையோ தலைவர்களையோ இங்கே நிற்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லுகின்றார் என்றால் அந்த அமைச்சர் பதவி விலக வேண்டும். அவர்களுக்கும் வாக்குவாதம் அத்தனை பேர்த்துக்கு முன்னிலையில் நடந்திருக்கிறது. நான் அதன் பின்பு அஞ்சலி செலுத்த செல்லும் பொழுது அப்பொழுது ரொம்ப உஷ்ணமாக சூடாக இருந்த அந்த இடமே, நான் கட்சியவருக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன், யாரும் இந்த இடத்தை விட்டு செல்லக்கூடாது என்று. கிட்டத்தட்ட கட்சியினுடைய பெரும்பாலான தொண்டர்கள் அங்கேயே நான் நிறுத்தி வச்சிருந்தேன், யாரும் போகக்கூடாது, மதுரை மதுரை தான், மதுரை மக்கள் மதுரை மக்கள் தான், மதுரை மக்களை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். தன்னை யாராச்சும் இன்சல்ட் பண்ணாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி மதுரை மக்கள் கிடையாது, ஏற்றுக்கவே மாட்டாங்க. குறிப்பாக மதுரையில் தன்னை யாராவது சீண்டி பாட்டு விட்டால் மதுரை மக்கள் அதை சும்மா பொறுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் கிடையாது. இதிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை அமைச்சர் ஏன் சீண்டி பார்க்க வேண்டும்? அதாவது எதற்காக வந்து நீங்கள் தகுதியற்றவர்கள் என்று எதற்காக சொல்ல வேண்டும்? எதையும் முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கிட்ட காரணம் கேட்க வேண்டும். சொல்லுங்க, நான் இந்த பக்கத்து கேள்வி, அவர் முதலக்காரர் நான் சொல்ல மாட்டேன், நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். இதனையடுத்து அண்ணாமலையின் படத்துக்கு செருப்பு மாலை அணிவிப்பதும் அவரது படத்தை எரிப்பதுமாக கலைபரமானது. வன்முறை தாக்குதல் நடத்திய பாஜகவினரை கண்டிக்கிறோம். இது பற்றி பேசிய அமைச்சர் KN நேரு, வன்முறையா எதை கையில் எடுத்தாலும் அதுலேயே அவங்க அனுபவிப்பாங்க, அவ்வளவுதான். எதை கையில் எடுக்கிறார்களோ அது அவர்களுக்கே திரும்பி வரும், வேற என்ன வரப்போது, எப்படி வரும்? இது ஒருபுறம் இருக்க, இந்த சம்பவத்திற்கு காரணமான பாஜக மாவட்ட தலைவர் டாக்டர் சரவணன், சுமார் காலை 11 மணி அளவில் மதுரையில் வந்திருக்க தகவல் வந்து நமக்காக தேசத்திற்காக உயிர் நீத்த நம்மளுடைய அன்பு சகோதரர் லட்சுமணன் அவர்கள், புதுப்பட்டியை சார்ந்த லட்சுமணன் அவர்களுடைய பூத உடல் ஏர்போர்ட்டுக்கு வருது, 11:30 மணிக்கு வருகிறது. அவரது
இங்கே வந்து இவங்க அரசு இறுதி மரியாதையெல்லாம் முடிச்சுட்டு அவர் ஊருக்கு வந்து ஆம்புலன்ஸ் எடுத்து செல்லப்பட்டு அங்கே இறுதிச் சடங்கு நடக்க இருக்கிறது என்று எல்லாருக்குமான ஒரு செய்தி. நம்ம இந்த 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக அத்தனை பேரும் வந்து எல்லாரும் வந்து நம்முடைய மனுக்கு பாரத பிரதமர் அழைப்பின் பேரில் இந்தியா முழுவதும் தமிழகத்திலையும் அனைவரும் வந்து ஒரு ஆர்வத்தோடு வந்து அதை எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து நமக்காக உயிர்நீத்த தம்பியோட உடல் வருகிறதுனோட எல்லாருக்குமான அந்த உணர்வு மேலிட எல்லாம் அங்கே திரளறோம். விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் நாங்கள்லாம் இருக்கிறோம். பக்கத்தில் பெருங்குடி இருக்குது. அவருடைய கிராமத்திலேருந்து மக்கள் பொதுமக்கள் எல்லாம் அங்கே வந்துடுறாங்க. நம்ம தமிழக மக்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு நம்ம எல்லாம் பண்ணுவோம்னு. இப்போ அந்த வகையில் எல்லாம் வந்து அங்கே வந்துடுறோம். இப்போ காவல்துறை எல்லாம் வந்து பேரிகேடெலாம் போட்டிருக்கிறாங்க. பேரிகேடுக்கு வெளியே நாங்கள் எல்லாம் மரத்த நிலையில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ப்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள்லாம் அங்கே தான் இருக்கிறீங்க. அப்போ அந்த கர்னல் என்னை கூப்பிட்டு விடுறாரு. கூப்பிட்டு விட்டுட்டு எனக்கு அவர் தெரிஞ்சனால என்னை கூப்பிட்டு விட்றாரு. கூப்பிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ நான் சொல்கிறேன், நான் எங்களோட ஸ்டேட் பிரசிடென்ட்டு மதிப்புக்கு அண்ணாமலை சார் வர்றாங்க, அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்த உடனே என்ன சார் ப்ரோட்டோக்கால்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, முதல் மினிஸ்டரு, அடுத்தது கலெக்டரு, கமிஷனர், அரசு அதிகாரம் முடித்த உடனே ஆம்புலன்ஸ் ஏற்றும் போது பொதுமக்களுக்கான டைம் எதில் செலுத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி சார் அப்படின்னு நாங்கள் கேட்டுட்டு அப்படி இருக்கையிலேயே அந்த இடத்துக்கு கார் வருகிறது. அப்போ மதுரையில் அமைச்சர் இருக்கிறார், பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் என்ன பண்ணுறாரு, மாண்பற்ற அமைச்சர், நேர இறங்கி வந்து என்ன தகுதி இருக்குது இங்கே வர்றீங்க அப்படின்றாரு. அப்போ நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காக இந்திய நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்திருக்கக்கூடிய ஒரு உயிருக்கு ஒரு ஆன்மாவிற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு இந்தியனாக இருக்கிற தகுதியே போதும் அப்படின்றோம். எங்களோட கேள்வி, அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது அங்கே அமைச்சர், ரைட்டு, ஒன்றிய அரசுன்னு பேசக்கூடிய ஒருத்தர் பேச்ச ஆரம்பித்தவர், தமிழ்நாடு பிரிவினைவாதத்தை தூண்டிவிடக்கூடிய ஒரு அமைச்சர், அவருக்கு இருக்க தகுதியை விட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அடிப்படை தொண்டனுக்கு தகுதி இருக்கிறது. நமக்காக உயிர்நீத்த ஒரு ஆன்மாவிற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு இருக்கிறது. நாங்கள் வந்து அரசு உடைய வேலைகள் எதுலையாவது இடைஞ்சலாம் அங்கே இருந்தோமா, இல்லை. அவர் தாராளமாக முதல் பண்ணட்டும், அரசு அதிகாரிகள் பண்ணி முடித்த உடனே அந்த உடலுக்கு பண்ண போகிறோம். இன்னும் சொல்ல போனால் லக்ஷ்மணன் யார் அப்படின்றது இந்த அமைச்சருக்கு தெரியாது. லக்ஷ்மணன் யாருன்றது அவர் வைத்தியம் பார்த்த டாக்டர் சரவணனுக்கு எனக்கு தெரியும். சரவணனுக்கு அந்த குடும்பத்தை பற்றி தெரியும், அந்த ஊரை பற்றி தெரியும். அந்த ஊரில் போய் நான் தங்கி இருந்திருக்கேன், எனக்கு தெரியும் அந்த ஊரை பற்றி. இந்த அமைச்சருக்கு அதை பற்றி தெரியுமா? அமைச்சர் என்ற ஒரே பொறுப்பிற்காக மட்டும் மதுரையில் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது இந்த அமைச்சருக்கு கேட்கிறேன். கட்சியை வச்சு ஜெயிச்சு இன்னைக்கு அவர் அமைச்சராக வந்திருக்கிறார், அவருக்கு என்ன இருக்கிறது செல்வாக்கு? தலைக்கணம் படித்த ஒரு அமைச்சர் என்ன தகுதின்றார்? நான் சொல்கிறேங்க, சவால் விடுறேங்க, இன்னைக்கு அவரோட இது எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்ண சொல்லுங்கள். அதே மத்திய தொகுதி அவர் போட்டியிடுறார். அவர் எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக டாக்டர் சரவணன் நான் எங்கள் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி நான் போட்டியிடுறேன். அவர் வென்று காமிக்கட்டும்யா, நான் சொல்கிறேன், சவால் விடுறேன் அந்த அமைச்சருக்கு. நான் அவர் வந்து வருத்தம் தெரிவிக்க வேண்டும். பத்திரிக்கை நான் வர சொல்லியிருக்கதே விஷயத்தை திசை திருப்புகிறார். அவர் பொதுமக்களை பார்த்து திரும்பி பார்த்து சொல்கிறாருங்க, நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம், திரும்பி பார்த்து இவங்களாம் யாருங்க, இவங்களாம் எதுக்கு உள்ள விட்டீங்க அப்படின்னு பொதுமக்களை பார்த்து கேட்குறாரு. இவங்களாம் ஓட்டு போட்டு தான் அவர் அமைச்சராக இருக்கிறார், எம்எல்ஏ இருக்கிற அமைச்சராக இருக்கிறார். ஓட்டு அவருக்காக போடலை, அவங்க கட்சிக்காக போட்டிருப்பாங்க. ஆனால் இப்படி வீராவேசமாக வசனம் பேசிய டாக்டர் சரவணன் ஒரு நாள் கூட ஆகாத நிலையில் நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை சந்தித்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டதுடன் பாஜக மத அரசியலில் ஈடுபடுவதாகவும் தனக்கு அது பிடிக்கவில்லை என்றும் கூறி கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். நான் வந்து அமைச்சர்கிட்ட வந்து இதுதான், எனக்கு இந்த வெறுப்பு அரசியல் மத அரசியல்ன்றது ஒத்து வரல, வந்து அவர்கிட்ட மனசு வைக்கிறத குட்டி வச்சிருக்கேன். பாரதிய ஜனதாவ தொடர்றீங்களான்றது எங்களுடைய கேள்வி. தொடரவில்லை, பாஜகவில் நான் தொடர போவதில்லை. காலையில் ராஜினாமா வரைக்கும் அந்த முடிவுலாம் எடுக்கல. சுயமரியாதையாக நம்ம இருக்கணும். அதுதான் டாக்டர் சரவணன் கட்சி மாறுவது ஒன்றும் புதிதல்ல. முதலில் மதிமுகவில் இருந்தார், பின்பு திமுகவுக்கு போனார், அதன்பின் பாஜக வந்தார். இனி எங்கே போவாரோ தெரியவில்லை. இதன் மூலம் பாஜகவுக்கு தண்டி காட்டியிருக்கிறது திமுக என்றே சொல்லலாம். இனியாவது கொள்கை பற்றில்லாத
அமாவாசைகளை கட்சியில் சேர்ப்பதை தவிர்ப்பது பாஜகவுக்கு நல்லது. டாக்டர் சரவணன் அதற்கு நல்லதொரு பாடம். நன்றி.